நான் உங்க மிஸ்டர் பி ஒரு ஷார்ட் வீக்கெண்டை லாங் வீக்கெண்டாக மாற்றணுமா? சிட்டிக்குள்ளே கஜ கஜன்னு இருக்க ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக பீச் சைடு ஒரு ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட ECR புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துருங்க. எஸ் இந்த MHR ஃபுட் கோர்ட்டோட கிராண்ட் ஓப்பனிங்க்கு நம்மளை இன்வைட் பண்ணி நீங்கள் தான் இந்த விழாவை சிறப்பிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இன்வைட் பண்ணது மட்டும் இல்லாமல் அப்படியே ஒரு பொன்னாடியை போட்டு வரவேற்பெல்லாம் சிறப்பாக பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஊர்லயே இந்த மைனரோட ஸ்டேட்டஸ் கௌரவத்தையும் புரிஞ்சுக்கிட்ட முதல் ஆளு நீதான். வந்த விஷயத்தை விட்டுட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்காதான் சொல்றீங்க? வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. சோ ஃபைனலி கமிங் டு தி பாயிண்ட், ரீசன்ட்டா ECR ல MHR ஃபுட் கோர்ட்டை பிரத்யேகமா ஓபன் பண்ணிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் ECR ல டிராவல் பண்ணுங்கலாம் நல்லாவே தெரியும். மாயாஜால கிராஸ் பண்ணிட்ட வெரைட்டியா சாப்பிட்ட மாதிரிலாம் ரெஸ்டாரண்ட்ஸ் பார்க்கவே முடியாது. சோ இந்த MHR ஃபுட் கோர்ட்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஷவர்மா, மண்டி பிரியாணி, சென்னை ஸ்டைல் பிரியாணி, எக்ஸ்க்ளூசிவான வெஜ் ரெஸ்டாரண்ட், அத்தோ ஷாப், ஜூஸ் ஷாப், அண்ட் எஸ்பெஷலி ECR நாளே பைக் ரைடு தான். சோ பைக்கர்ஸுக்கு ஒரு சூப்பரான பிட் ஸ்டாப் வித் சைனீஸ் ஃபுட்ஸ் இங்க நிறைய அவுட்லெட்ஸ் இருக்கு. சோ ECR ரூட்ல போறவங்க மறக்காம இங்க ஒரு ஹால்ட் போட்டுருங்க. வர்த்தான ஒரு ஸ்பாட் கண்டிப்பா வர்த்தப்பட மாட்டீங்க. அப்படியே ஒரு ஃபாலோ போட்டுருங்க. லொகேஷன் அண்ட் டைமிங் கேப்ஷன்ல போட்டுருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஃபைனலா ஒரு ரோஸ் மில்கோட முடிச்சுட்டு அந்த ஸ்பாட்டை தேடி போயிட்டே இருப்போம்.